தமிழக சட்டப்பேரவை தேர்தலை முன்னிட்டு சட்டப்பேரவை தொகுதிகள் குறித்த சிறப்பு பார்வையில் இன்று திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள தொகுதிகள் குறித்து காணலாம். திருநெல்வேலி மாவட்டம் நெல்லை என்று ஊர் வழக்கில் அழைக்கப்படும் திருநெல்வேலி மாவட்டம் தமிழகத்தின் தென் மாவட்டங்களில் ஒன்றாகும். தாமிரபரணி ஆற்றின் இருபுறத்திலும் அமைந்துள்ளன திருநெல்வேலி மற்றும் பாளையங்கோட்டை நகரங்கள். இம்மாவட்ட மக்கள் விவசாயத்தை முக்கிய வாழ்வாதாரமாக கொண்டுள்ளனர். நகர்ப்புறத்தின் சில பகுதிகளிலேயே வயல்வெளிகள் காணப்படுவது நெல்லையில் சிறப்பாகும். நெல்லையப்பர் ஆலயத்தின் பிரம்மாண்டமும் சிற்ப சிறப்பும் அலாதியானது. நெல்லையின் இருட்டுக்கடை அல்வாவை மறக்க முடியுமா? மலைக்கோட்டை நகரம் குறிப்பிடத்தக்க பல கல்விக்கூடங்களை கொண்டுள்ளது. திருநெல்வேலி மாவட்டம் திருநெல்வேலி, அம்பாசமுத்திரம், பாளையங்கோட்டை, நாங்குநேரி, ராதாபுரம் ஆகிய சட்டப்பேரவை தொகுதிகளை கொண்டது. இம்மாவட்டத்தில் உள்ள 13,53,159 வாக்காளர்களில் 6,62,326 ஆண்களும் 6,90,732 பெண்களும் மற்றவர்கள் 101 பேருமாக உள்ளனர். 2016 ஆண்டு நடந்த சட்டப்பேரவை தேர்தலில் இம்மாவட்டத்தில் அம்பாசமுத்திரம் தொகுதியில் அதிகபட்சமாக 73% வாக்குகள் பதிவாயின. 2016 ஆண்டு நடந்த சட்டப்பேரவை தேர்தலில் இம்மாவட்டத்தில் 3 தொகுதிகளில் திமுகவும் அதிமுகவும் காங்கிரசும் தலா 1 தொகுதியிலும் வெற்றி பெற்றன. வரும் 6 தேதி அன்று நடைபெறவிருக்கும் சட்டப்பேரவை தேர்தலில் திருநெல்வேலி தொகுதியில் பிஜேபி வேட்பாளர் நயினார் நாகேந்திரன், திமுக வேட்பாளர் ஏஎல்எஸ் லக்ஷ்மணன், அம்பாசமுத்திரம் தொகுதியில் அதிமுக வேட்பாளர் இ சுபையா, திமுக வேட்பாளர் ஆர் ஆவுடையப்பன், பாளையங்கோட்டை தொகுதியில் அதிமுக வேட்பாளர் கே ஜே சி ஜெரால்ட், திமுக வேட்பாளர் அப்துல் வஹாப், நாங்குநேரி தொகுதியில் அதிமுக வேட்பாளர் கணேசராஜா, காங்கிரஸ் வேட்பாளர் ஆர் மனோகரன், ராதாபுரம் தொகுதியில் அதிமுக வேட்பாளர் இன்புதுரை, திமுக வேட்பாளர் அப்பாவு ஆகியோர் போட்டியிடுகின்றனர். இவர்களை தவிர இதர கட்சிகள் மற்றும் கூட்டணிகளை சேர்ந்த வேட்பாளர்களும் களத்தில் உள்ளனர். நெல்லை மாவட்ட மக்களின் குரலை கேட்போமே. தென் தமிழகத்துல தூத்துக்குடி, திருநெல்வேலி இந்த மாவட்டத்துல வந்து வேலை வாய்ப்பு வந்து ஒரு கேள்விக்குறியாவே இருக்கு எங்கள மாதிரி இளைஞர்களுக்கு. குறிப்பா சொல்லணும்னா இந்த கங்கை கொண்டான்ல உள்ள இந்த எல்காட் சிப்காட் அந்த மாதிரி ஒரு சாப்ட்வேர் கம்பெனிகள் வந்துச்சுன்னா என்ன மாதிரி படிச்ச வேலை இல்லாத ஒரு இளைஞர்களுக்கு வந்து ஒரு பெரிய வரமா இருக்கும். திருநெல்வேலி மாநகரிலே போக்குவரத்து நெருக்கடி என்பது மிக அதிகமாக சென்னை அளவுக்கு ஏற்பட்டிருக்கிறது. சுற்றுச்சூழல் சாலைகள் ஒரே சாலையில்தான், திருநெல்வேலி டவுன்லேருந்து பாளையங்கோட்டை செல்லும் முக்கிய சாலையில் ஒரே சாலையாக தான் இருக்கிறது, வர மாற்றுப்பாதைகள் இல்லை. அதனால் மாற்றுப்பாதைகள் லிங்க் ரோடு என்று அழைக்கப்படும் மாற்றுப்பாதைகள் நிறைய ஏற்படுத்தப்பட வேண்டும். தாமிரபரணி நதிகளை கொஞ்சம் சுத்தப்படுத்தணும். அதில் மாசு கழிவாயி நிறைய இதாக இருக்குது. பாளையங்கோட்டையை பொறுத்த மட்டுக்கும் பாளையங்கால் அதை கொஞ்சம் சுத்தப்படுத்தலாம். நல்ல விவசாயம் நிறைஞ்ச ஊர் திருநெல்வேலி, ஆனால் இப்போ சரியான முறையில் தண்ணி திறக்கனால விவசாயம் அழிஞ்சிட்டே இருக்குது. இதுக்கு ஒரு நல்ல தீர்வு காணணும்னு கேட்டுக்கொள்கிறேன். நெல்லை மாவட்ட மக்கள் வாக்களிக்கும் நாள் வரும் 6 தேதி.